ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட் நியூஸ். இது அண்ணா யூனிவர்சிட்டி அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் ரெண்டுக்குமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அட்டானமஸ் பார்த்துருவோம். நான் அட்டானமஸில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டைம் டேபிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது யூஜியில் பிஇ பிடெக் இவங்களை அந்த ரெகுலேஷன் 2021 இவங்களாம். ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா 2022 அட்மிட் ஆன பேஜ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்குமான எக்ஸாம் டைம் டேபிள் தான் இது. ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் டைம் டேபிள் ஓகேவா. மார்னிங் பேஜ் வந்து 10 to 1. ஸோ அந்த டைம் டூரேஷனில் அஸ் யூஷுவல் டைம் தான். இந்த டைம் டூரேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்குது. ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா 2 to 5 இந்த டைம் டூரேஷனில் எக்ஸாம் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு April 5 April 21 வரை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்குது. ஃபஸ்ட்டு வீக்லேருந்து தேர்ட் வீக் வரை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்குது. அடுத்து அட்டானமஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா 4 சம் அட்டானமஸ் காலேஜ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. சம் அட்டானமஸ் காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 கழுத்துலாம் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா. சம் அட்டானமஸ் காலேஜ் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் தி அட்டானமஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா April 1 பார்த்தீங்கன்னா எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க April 1. அதே சமயம் சம் அட்டானமஸ் காலேஜஸில் வந்து March 30 31 தேதிகளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுதான் அப்டேட்டு. தேங்க்யூ.